வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி, திணையரிசியை வச்சு ஒரு ஃபிர்னி, மஞ்சள் பூசணியை வச்சு ஒரு க்ரம்பிள்ஸ், அப்புறம் நாவல் பழத்தை வச்சு ஒரு சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து காண்டினென்டலையும் இந்தியன் க்யூசைனையும் கலந்த ஒரு ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணணும், இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்ப்போமா. மஞ்சள் பூசணி ஒரு சின்ன அளவு போல் எடுத்து அதை நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க. அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆயிடணும், இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் இருக்கணும் மைதா மாவு. எடுத்துகிட்டு எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதிலேயே ஒரு அரை கப்புக்கு பனை வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு வெண்ணெய், நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மஞ்சள் பூசணி விழுது, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். அதுக்கு வந்து ஒரு விஸ்கரோ இல்லை ஃபோர்க் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு அதை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி நல்லா க்ரீமியாக கேக் மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் இல்லை வெண்ணெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை அதில் நடுவில் ஒரு தோசை மாதிரி அதை கரெக்டாக ஊற்றி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குக்கி மாதிரி வரணும் நமக்கு. அவனை ஒரு 2 நிமிஷம் 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நம்ம ட்ரேயை உள்ளே வச்சுட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 12 நிமிஷம் செட் பண்ணுங்கள். அவனை 12 இருந்து 14 நிமிஷம் ஆகும், எனக்கு இது வந்து கரெக்டாக 12 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. அவனை செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இது பேக் ஆகட்டும். இந்த அளவு பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. உங்கள் கிட்டே அவன் இல்லைன்னா ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு இது மாதிரி ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதும் இந்த மாவோட மிக்சர் அதுக்குள்ளே வச்சு மிதமான தீயில் வச்சு இந்த தட்டையும் மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ரொம்ப மிதமான ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த சூட்லேயே நல்லா பேக் ஆயிரும். பாருங்கள், நல்லா பேக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை க்ரம்பிளாக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது, அது பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம திணையரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃபிர்னி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஒரு 20 நிமிஷம் இது ஊறட்டும். இது 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் குறகுறப்பான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. பால் வந்து நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அது நல்லா திக்காக காய்ச்சினதும் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த திணை மாவு இருக்குல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பால்லையே இந்த திணை அரிசி வந்து நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சிங்கன்னா போதும், இது நல்லா வெந்துடும். ஏன்னா இதை ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால் இது நல்லா வெந்துடும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பனை வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி அந்த மாவோடு நல்லா சேரணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் இது நல்லா கரைஞ்சி ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஃபிர்னியோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை விட்டுடலாம். ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தா இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான திணையரிசி ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிர்னியை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. அப்புறம் ஒரு பட்டர் பேப்பர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ இது மாதிரி ஒரு கோன் மாதிரி செஞ்சுட்டு அந்த கோனில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஃபிர்னியை ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைட்டான கோனாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதோட டிப்பில் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம திணையரிசி வந்து ஃப்ரீயாக வர்ற அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக நாவல் பழ சாஸ் செய்கிறதுக்கு ஒரு 4 இல்லை 5 நாவல் பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பனை வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து
அதே அளவுக்கு தண்ணி, அரை கப்பு வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதி வர்ற வரைக்கும் அதை நல்லா அடுப்பில் வச்சுருங்க. வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி இது மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கொதி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த நாவல் பழ பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் இதை அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா போதும், இந்த சாஸ் நல்லா திக்காகி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான நாவல் பழ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 டிஷ்ஷையும் எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம க்ரம்பிள்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உதுத்துட்டு இதை வந்து நம்ம பிளேட்டில் ஒரு அரைவட்ட வடிவமாக செமி சர்க்கிள் ஷேப்பில் இதை வந்து அடுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அடுக்கினதும் நம்ம கோன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபிர்னி கோனு, அதை வச்சு ஒரு முக்கோண வடிவில் வர்ற மாதிரி இந்த ஃபிர்னியை வந்து அதில் டெக்கரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அது வந்து ஒரு கோன் ஷேப்பில் வரணும், வர்ற அளவுக்கு அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கேக்கிலலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இது இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 இல்லை 5 கோன்ஸ் போல் அது மேலே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கடைசியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஜாமுன் சாஸை அது மேலே அங்கங்கே லைட்டாக தெளித்து விடுற மாதிரி ஊற்றுங்க. நிறையா ஊற்றாதீங்க, சதசதன் ஆயிரும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற நாவல் பழங்களை வச்சு அதை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் அழகான ஒரு கான்டினென்டல் அண்ட் இந்தியன் க்யூசைன் ஃப்யூஷன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி வந்ததுன்னு கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்.